वेलकम टू एम हेच मैथ चैनल एटाम वगुप्पुल मैथ्सल पायिच्ची ओन्नु पुली एलुल फर्स्ट सम पाकलां क्वेश्चन पारुंगा और पेट्टियिल उल्ल मूनु बै नालु पंगु आपिल्गळिन एडैयानदु मूनु किलो इरनूत्ति इरुपत्तंजु ग्राम एनिल और मुलु पेट्टी आपिल्गळिन एडै एन्नवाग इरुक्कुम अप्पडिनु केक्कुरांग सरिंगला अदावदु मुलु पंगुंगिरदु इदुल नालु नालुक्कु नालु इरुंदा तान ओरु मुलु पंगु अदुल नालुल मूनु पंगु तान அந்த ஆப்பிளோட எடை கொடுத்துருக்காங்க எனது 3 கிலோகிராம் 225 கிராம் எனில் முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை என்னவாக இருக்கும் ஸோ முழு பெட்டி ஆப்பிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எடை ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முழு பெட்டி ஆப்பிளின் எடை நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியாதுங்கிறனால நம்ம அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து 3/4 பங்கு ஆப்பிளின் எடை வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 3 கிலோ 225 கிராம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த கிலோவையும் கிராமாக மாற்றிக்கலாம் அப்புறம் என்னது 1000 வந்து 1 கிலோகிராம் 1 கிலோகிராமுங்கிறது 1000 கிராம் ஓகேங்களா 1 கிலோ அப்படிங்கிறது 1000 கிராம் இங்கே வந்து 3 கிலோ இருக்குது அப்படின்னா 3 கிலோவாக இருந்தால் என்னவாக இருக்கும் 3000 கிராமாக மாறிடும் அப்படின்னா இது வந்து 3000 + 225 கிராம் அப்படின்னா என்ன ஆயிரும் 3225 கிராமாக மாறிடும் ஓகேங்களா 3/4 பங்கு ஆப்பிளின் எடை வந்து 3225 கிராம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழு பெட்டியில் 4/3 பங்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 3225 சொல்லிட்டாங்க அப்போனா நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா போதுமா இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது அந்த சைட் போனால் வகுத்தல் ஆகும் அதாவது கீழே இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே தலைகீழே போயிடும் இன்ட்டு 4/3 இப்போ 3 ஐயும் 3625 வகுத்தா போதும் அப்புறம் என்ன பண்ணலாம் 1 3 3 இப்போ நீங்கள் வந்து இங்கே சைடில் வகுத்து பார்த்துக்கோங்க 1 3 3 இப்போ இந்த 2 இறக்குவோம் இல்லையா ஆனால் வந்து வகுபடாது 1 3 3 போட்டால் அடங்காது அப்படின்னா 0 போட்டோம்னா 0 3 0 2 இப்போ இந்த 2 இறக்குறீங்க 22 அப்படின்னா 7 3 21 மீதி 1 15 அப்படின்னா 5 3 15 அப்படின்னா 1075 பாருங்கள் அடிச்சு போட்டால் 1075 இன்ட்டு என்ன இருக்குது 4 இருக்குது இப்போ இந்த 4 பெருக்கிக்கலாம் 5 4 20 மீதி 2 7 4 28 29 30 மீதி 3 போட்டால் 0 4 பெருக்குனா 0 3 கூட்டிக்கிறோம் 1 4 4 ஓகேங்களா ஸோ அப்படின்னா இதில் வந்து 4300 கிராம் இருக்குது ஸோ இதில் 4000 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 4 கிலோகிராம் 300 கிராமாக மாறிடும் ஓகேவா இது வந்து என்னது ஒரு முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை வந்து என்ன வந்துடும் நம்மளுக்கு 4 கிலோ 300 கிராம் வந்துடும் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள் மங்களம் 3 4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையையும் அதாவது 3 4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையை எடுத்துக்கிட்டாங்க அதே போன்று அதே மாதிரி 2 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்குகிறாள் ஏனில் பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீரை கொள்ளும் ஓகேங்களா அதே போன்று இதனால நான் வச்சுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற குடுவை வந்து 3 4/5 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் அதே போன்று 2 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு இதே மாதிரி இவ்வளோ மடங்கு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து 5 லிட்டர் தண்ணி பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி பிடிக்குது அப்படின்னா அதே போன்று மூணு மடங்குனா என்ன பண்ணணும் 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அதே மாதிரி இதை 2ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம் அப்படின்னா தான் பெரிய குடுவை எவ்வளோ லிட்டர் தண்ணீர் கொள்ளுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ சிறிய குடுவை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 3 4/5 லிட்டர் இப்போ பெரிய குடுவை வந்து மடங்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ மடங்கு 2 2/3 இன்ட்டு இதை பெருக்கிக்கணும் 3 4/5 பெருக்கினா தான் நம்மளுக்கு வரும் இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னமும் பார்த்தோன்னா 3 2 6 2 கூட்டினோம்னா 8 8/3 இன்ட்டு
I moon, Palanji, Padinanjoda, Nala Kutnamna, Patumbodu by Anje. If you have a pericla, pericle, adicumida perma, adicumula, and a nera pericla, Munje, Palanje, either pericramna, umbo the tea, yellow trender, medi yale, or a tete, yellow, Padinanje. Upon Nuthi, Aimbati, rend. If I have a crom, Palanjala work crom, or Palanje, Palanje, zero, upon the render yara crom. Then our over Palanje put adanga, another zero Palanje, zero. Per render a zero patient and our own. Rend. Kingla, Ipanama Puli Vechada, Anal Abdi Edicla. Aprenarke Pathe Rendu by Padana in the liter. Kingla, Apana Peria Kuduvei Kulum Tanirin Alabe. பத்து ரெண்டு பை பதினஞ்சு லிட்டர் தான் அந்த குடுவையில் நம்மளுக்கு குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மூணாவது சம் பாருங்க. ரவி 25/8 மற்றும் 16/15 ஆகிய எண்களை பெருக்கி இந்த பெருக்கலின் எளிய வடிவமானது 10/3 என கூறுகிறான். இது ரெண்டையும் பெருக்கி ரவி வந்து என்ன சொல்கிறாங்க, 10/3 என கூறுகிறான். சந்துரு எளிய வடிவில் விடையானது 3/1/3 என கூறுகிறான். யார் கூறுவது சரி அல்லது இருவரும் கூறுவது சரியா விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பெருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மூணாவது சம்ல என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 25/8 × 16/15 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 8 8 2 8 16 இது அடித்தோம்னா 5 அடித்தோம்னா 3 என்ன வரும், 5. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். ஐ 2 10 ஓர் 3 3 அப்படின்னா பாருங்க 10/3 வந்துருச்சா. அப்படின்னா ரவி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10/3 சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ரவி சொன்னது ரைட்டு. இதை எளிய வடிவில் சுருக்குறோம். அப்படின்னா 10 3 வகுக்கிறோம். அப்படின்னா 3 3 9 மீதி 1 இதை எப்படி எழுதலாம், 3 1/3 சந்திரவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3 1/3 அப்படின்னா இருவரும் கூறுவது சரி, இருவரும் கூறுவது சரி. ஓகேங்களா? இது வந்து நார்மல் விகிதமுறை என்ன வச்சுக்கிட்டாங்க, இது கலப்பு பின்னமாக வச்சுக்கிட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அஞ்சாவது செம்ம. 4489 cm² பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றியுள்ள 2 cm அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பரப்பு கொடுத்துட்டாங்க, சதுர வடிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதை சுற்றி 2 cm மரச்சட்டம் இருக்குது அப்படின்னா மரச்சட்டத்தினுடைய பரப்பளவு மட்டும் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓ சாரி, அதுக்கு முன்னாடி 4வது சம் இருக்குது, அதுக்கு 5வது சம் போயாச்சு. பாருங்கள், 4வது சம் பாருங்கள். ஒரு அறையின் பரப்பு வந்து 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2 11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அறையினுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க, அதன் அகலம் கொடுத்துட்டாங்க, நீளம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அகலமும் நீளமும் இருந்ததுன்னா செவ்வக வடிவங்கிறது நம்மளுக்கு தெரியும், செவ்வகத்தினுடைய பரப்பும் தெரியும். என்ன வரும், நீளம் இன்ட்டு அகலம். இப்போ பார்க்கலாம். இப்போ 4வது சம் வந்து ஒரு அறையின் பரப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, 153/10. அகலம் வந்து 2 11/20. கலப்பு பின்னமாக இருக்குது, தகா பின்னமும் மாற்றிடலாமா, இது ரெண்டையும் பேருக்குங்க. 2 20 40 நாற்பதோட 11 கூட்டினோம்னா 51/20. ஓகேவா? இது வந்து சதுர மீட்டர், இது மீட்டர். இப்போ நீளம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, பரப்பு சமம் நீளம் இன்ட்டு அகலம். இப்போ பரப்புக்கு நம்மளுக்கு மதிப்பு தெரியும், 153/10. நீளம் எவ்வளவு, நீளம் கண்டுபிடிக்கணும். அகலம் எவ்வளவு, 11/20. இப்போ பெருக்கல் அன் சைட் போனால் வகுத்தில் போகும், அதாவது தலைகீழே. அப்படின்னா 153/10 இன்ட்டு தலைகீழே போயிடும், 20/51. ஓகேவா? இப்போ இதை அடிச்சிடலாமா, ஜீரோவையும் ஜீரோவையும் அடிச்சிடலாம். ஓர் 2 2 தான். இப்போ இதை வந்து 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 3 5 சாரி ஐ 3வது வாய்ப்பாட்டில் தான் அடிக்கிறோம். ஐ 3 15 ஓர் 3
மூணு. இதை மூணால் அடிச்சிங்கன்னா ஓர் மூணு மூணு, மீதி ரெண்டு, இருபத்தொன்றுனா ஏழு. ஓகேங்களா? மறுபடியும் பதினேழில் அடித்தோம் அப்படின்னா, பதினேழில் அடித்தோம்னா இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா பாருங்கள், ஏழு மூணு இருபத்தொன்று, மீதி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று, அப்படின்னா மூணு. ஓகேவா? மீதி இருக்கிறது என்ன இருக்குது? இது வந்து நீளம். மீதி இருக்கிறது மூணு இன்ட்டு ரெண்டு இருக்குது. ஓகேவா? அப்படின்னா நீளம் வந்து எவ்வளவு? மூணு ரெண்டு ஆறு மீட்டர். ஓகேங்களா? நீளம் வந்து நம்மளுக்கு ஆறு மீட்டர். இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அஞ்சாவது சம் பாருங்கள். 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றியுள்ள 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு உருவப்படம் இருக்குது, அதனுடைய பரப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 4489 கொடுத்துட்டாங்க. இதை சுற்றி 2 சென்டிமீட்டர், சுற்றி 2 சென்டிமீட்டர், அப்படின்னா இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர், இதுலேயும் 2, இதுலேயும் 2, இந்த பக்கமும் 2 வரும், இந்த பக்கமும் 2 வரும், எல்லா பக்கமுமே 2. ஸோ சுற்றி இது மாதிரி ஒரு மரச்சட்டகம் வச்சிட்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நான் இதை அடிச்சு விட்றேன் பாருங்கள், இதனுடைய பரப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போனா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெரிய சதுரத்தின் பரப்பளவுலேருந்து சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவை கழித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல சின்ன சதுரத்துக்கு பக்கம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போனா 4489க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பக்கம். சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலானது ஏ ஸ்கொயர், அது வந்து 4489. அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் வந்து அன்சைட் பேஷனா என்ன ஆயிரும்? ரூட் ஆயிரும். அப்படின்னா நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 4489, அதாவது 4000. இப்போ வர்க்கமூலம்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணுமா? 44 என்ன போடுவீங்க? 6636, 7749 அதிகமாக போயிடும். அப்படின்னா 6636. இப்போ இதை கழிக்கலாம். 14 ஆறு பேஷன் நம்மளுக்கு எத்தனை? 8. இப்போ மறுபடியும் 2 ஸ்தானம் இறக்கிடுறோம். இப்போ இது 2 பெருக்கிறோம், 6 2 12. இப்போ இங்கே 9 வரணும். அப்புறம் 9னா என்ன வரும்? 3 போட்டோம்னா கம்மியாக தான் வரும். அதனால் இப்போ 7 போட்டுக்கலாம். 7 7 49, மீதி 4, 7 2 14, 4 18, மீதி 1, 1 7 7 1, 8. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 67 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் 67, இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 67 பக்க அளவுகள் என்னது? 67. இப்போ பெரிய சதுரத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 67 இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்படின்னா பெரிய சதுரத்தின் பக்கம் என்ன வரும்? 67 இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, நம்ம என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்படின்னா 67 2 கூட்டினா 69, 69 2 கூட்டினோம்னா 71 சென்டிமீட்டர். இப்போ 71க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். 71 × 71, 1 1 1 7, 1 7 7, 7 7 49, 1 7 2 14, மீதி 1 10, மீதி 1 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? மரச்சட்டகத்தினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா பெரிய சதுரத்தின் பரப்பு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பு. அப்படின்னா 5041 4489 என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 4489 கழிக்கிறீங்க. கடை வாங்கினா 3, 11 9 பேசுனா 2, 3 8 போகாது, இங்கே கடை வாங்குறீங்க. இங்கே 10 9, இங்கே 13, 13ல 8 பேசுனா 5, 9ல 4 பேசுனா 5. அப்படின்னா 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்னது? மரச்சட்டகத்தின் பரப்பளவு. மரச்சட்டத்தின் பரப்பளவு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 6வது சம் பாருங்கள். கொஷின்னு, ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், எந்த இரு முழு எண்களுக்கிடையே அந்த பக்க
அளவின் நீளம் இருக்கும் கேக்குறாங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் அந்த 90 மதிப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா? பாருங்கள், வால் தட்டையின் பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க, 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 90. இப்போ ஏ வேணும் என்ன என்னது ரூட் ஆயிருமா? ஸோ அப்படின்னா 90 கண்டுபிடிச்சோம் அப்படின்னு என்ன வரும், 8 8 64 9 9 81 அப்படின்னா 9 9 81 போட்டுக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வரும், 9. இப்போ ரெண்டு ஸ்தானம் வேணும்னா புள்ளி வச்சுட்டு 2 0. இப்போ இது ரெண்டால் பெருக்கணும்னா 9 2 18. அப்படின்னா இதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பெருக்கினா தான் அடங்கும். இப்போ 4 4 16 மீதி 1 8 4 32 32 1 33 மீதி 3 4 3 7. ஓகேங்களா, இப்போ இதை கழிச்சோம்னா இங்கே என்ன ஆயிரும், 8 இங்கே 9 இங்கே 10. இப்போ நான் 4 6 1 164. நீங்கள் இதுக்கு மேலே போட்டாலும் இதே தான் வரும். பாருங்கள், 9.4. அப்படின்னா இந்த 90 வர்க்கமூலம் எங்கே வரும், 9 10 நடுவில். ஓகேங்களா, 9 10 என்ற முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும் அப்படிங்கிறத இதனோட மீனிங். ஓகேங்களா, இதனுடைய பக்கம், இதனுடைய பக்கம் என்ன வந்துச்சு நம்மளுக்கு, 9.4 சென்டிமீட்டர். இது எந்த ரெண்டு முழுக்களுக்கு நடுவில் இருக்குது, 9 10 நடுவில் இருக்குது. இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த சம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.